M. Deepak of MOP registration number 35. MOP Festival of College. And next to that is the third prize for the desert category goes to registration number 61, Ashwin V of Hindustan Institute of College. ஆர்கனைஸ் பண்ணாங்க லக்ஷ் சபேர ஹோட்டல் அண்ட் லிமிங் ஆர் காலேஜ் மூணு பேரும் சேர்ந்து இந்த காம்பெடிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 65 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 12 பீப்புள் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிஷனில் பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர் ரைஸ் குக்கிங், அதாவது அடுப்பில்லா சமையல் கொஞ்சம் பேரும் லைவ் குக்கிங் கொஞ்சம் பேர் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டர் மெயின் கோர்ஸ் இருந்தால் சார் மூணாக வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட் செகண்ட் செகண்டில் இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் ஃபஸ்ட் செகண்ட் இருக்கும். பெஸ்ட் பார்ட் வந்து சக்கட இந்த சின்ன பசங்க பெரிய மோட்டிவேஷன். இது வந்து பார்க்குறவங்களுக்கு சரி, அதே மாதிரி சமைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ரெண்டாவது பாரம்பரியமான சாப்பாடு நிறைய பேர் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பாரம்பரியம் வந்து இப்போ மிஸ் பண்ணுறோம். பாரம்பரியத்தை கிடைக்கிறதில்ல. வீட்டில் மோஸ்ட்லி நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து நிறைய டைமில் இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம். எல்லாருமே பாரம்பரியமான சாப்பாடு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கவுனி அரிசி பண்ணி மாப்பிள சம்பா அரிசி பண்ணி அதில் வந்து ஒரு எள்ளுல பண்ணி ஒரு பேஸ்கெட் மாதிரி பண்ணி அதில் போட்டு இப்போ கம்பம் கொடு கொடுத்து அதே மாதிரி உளுந்தங்களையும் கொடுத்து எடுத்து வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எல்லையும் பாயசோடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரம்பரியத்தை மறக்காமல் எங்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி இந்த பிள்ளைங்களும் வந்து நிறைய பாரம்பரியமான சாப்பாடு எடுத்துருக்காங்க. பாரம்பரியத்தில் தான் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இப்போ இன்றைக்கும் நாங்கள் கிடவே வந்து அந்த வடவன் ஜங்க் ஃபுட்டிங் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பாரம்பரியம் சாப்பாடு சாப்பிடும்போது உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆணித்தரமான ஒன்று. இந்த மாதிரி காம்படிஷன் நிறைய வரணும். மக்களுக்கு மக்கள் நிறைய கற்றுக்கணும். அவங்க ஸ்கில்ஸ் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஐடியாவே வந்து அது ஏனோ தானே எல்லாமே தான் கமிட்மெண்ட்டோடு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நீங்களும் வந்து பார்க்குறவங்களும் வந்து வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆணித்தரமான ஒன்று. தேங்க்யூ ஃபார் யூ.